அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. டேய், நான் இருக்கும்போது என்ன நேராக மாப்பிள்ளை போய் கேட்குறேன். எதுவாக இருந்தாலும் போது நீ ஏன்ட்ட கேளு, நான் எனக்கு ரெண்டு நான் சொல்கிறேன். சரியா கேளு. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு சின்ன சந்தேகண்ணே. இப்போது இந்த கொரோனா வந்ததுனால நம்ம 2-3 மாதமாக வீட்லேயே சும்மா தான் இருக்கோம், வேலைக்கு போகல. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால இந்த விவசாயம் எல்லாம் பயிர் செய்யாமல் விவசாய வேலை பார்க்காம இருந்துட்டா நம்ம சாப்பாட்டுக்கு என்னென்ன பண்ணுறது? இல்லை மழை பெய்யலை, இல்லை ஏதோ ஒரு இயற்கை சீற்றம், அது ஏதாவது நான் நம்ம ஊருக்கு வந்து இந்த மாதிரி சம்பவம் ஆச்சு என்னென்ன பண்ணுறது? இதுதானே என் கேள்வி. ஆஹா, நம்மளுக்கே தெரியாத கேள்வியாக கேட்டு விட்டானே, எப்படி மாற்றி விடுறது? ஆஹா, இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, என் மாப்பிள்ளையே சொல்லுவப்ப கேட்டுக்க. என்ன மாப்பிள்ள சொல்லிடுறியா? இதில் என்ன மாப்பிள்ள இருக்குது? சொல்கிறேன் கேட்டுக்க. அவ்வளோதானே, நம்ம நாட்டில் பணம் வைக்கிறதுக்கு பேங்க் இருக்குது, நகை வைக்கிறதுக்கு பேங்க் இருக்குது, இதெல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்ப. அதே மாதிரி விதை வங்கின்னு இருக்குது, அது பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்ன மாப்பிள்ள சொல்கிற, விதை வங்கியா? அப்படின்னா நல்லா சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோ. குளோபல் கிராப் டைவர்சிட்டி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு உலகத்தில் இருக்க எல்லா சைட்லையும் இருக்குது. சரியா, குறிப்பாக சொல்லணும்னா நார்வேயில் அங்கே இருக்க அரசாங்கம் 2008 உருவாக்குனது தான் இந்த விதை கிடங்கு. சரியா, அதாவது ஸ்வல்பெட் குளோபல் சீட் வால்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது எதுக்காண்டி ஆரம்பித்தாங்கன்னா, இப்போ நம்ம பைபிளில் கேட்டோம் பாரு, அதே சந்தேகத்தில் தான். ஏதோ ஒரு நாட்டில் போர் வருது, இல்லை இயற்கை சீற்றம் வருது, அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நாட்டில் விளையக்கூடிய பயிர் எல்லாம் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. அப்படி இல்லை போர்னால் அவங்ககிட்ட கை வசந்தெல்லாம் அழிஞ்சு போச்சு, அப்படி ஏதாச்சும் நடக்கிற பட்சத்துக்கு அவங்களோட விவசாயத்தோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? இதை சிந்தித்து தான் அவங்க ஊர் அரசாங்கம் இந்த மாதிரி விதை வாங்கினோன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இது வந்து எப்படின்னா, போர் சீற்றங்களில் இயற்கை சீற்றங்களை அழியாமல் நம்ம திரும்பவும் நம்மகிட்ட இருக்க விதையை வச்சு நம்ம மக்களை காப்பாற்றுறது. இது எப்படின்னா, இது எப்படி அவங்க சேமித்து வைக்கிறாங்கன்னா, நம்ம நார்வேயில் இருக்க ஆர்க்டிக் பனிமலை பகுதியில் ஒரு கடல் மட்டத்திலேருந்து 130 உயரத்தில் இருக்குது. அதே மாதிரி அங்கே வெள்ளம் புயல் இந்த மாதிரி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு 400 ஆழத்தில் இந்த வங்கி இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னா, இப்போ நம்ம வச்சிருக்க மாதிரி நெல், கோதுமை, கம்பு, அது மட்டும் இல்லை வாழைத்தண்டு, இந்த மாதிரி வெங்காய செடி, தக்காளி செடி, இன்னும் என்னென்ன பயன்படுத்துகிறோமோ அதோட விதைகள்லாம் தனித்தனியாக பல விதத்தில் பல அடுக்குகளாக அங்கே சேமித்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு விதை வந்து 400-500 வரை சாம்பிள்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோ. அப்போது உதாரணத்துக்கு ஒரு தக்காளி செடி எடுத்தேன்னா, அதுவே உனக்கு 400-500 சாம்பிள்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி எல்லா உலக நாடுலேருந்து பெறப்பட்ட விதை கிட்டத்தட்ட 846 விதை வகைகள் இந்த பேங்க்கில் வந்து சேமித்து வச்சுருக்காங்கய்யா. அதுவும் மட்டும் இல்லை, இந்த இடத்துல 18°C வெப்பநிலையில் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் காற்று போகிற மாதிரியோ இல்லை தண்ணியோ இல்லை குளிர்ந்த காற்று உள்ளே வந்தாலோ அந்த விதை முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. புரிஞ்சுதா? அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. சரியா, ரொம்ப நன்றிண்ணே மாப்பிள்ள.
எப்படி அங்கேருந்து எவ்வளோ விஷயம் எடுத்த? ஆ ஏய், ரொம்பலாம் யோசிக்காத. இந்த கோகுலம் கதிரி புக்கில் இந்த வாரத்தில் போட்டிருந்தாங்க, அதை படித்திருந்தேன். கரெக்டாக பைபிள் வந்து கேட்டேன், நல்ல வேலை படித்தனால சொல்லிட்டேன், தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான்.